இன்னைக்கு அவரு முதல்வர் பதவி ஆசையில் சொல்லியிருக்காரு, ஆனா கட்டாயம் வர மாட்டேன்னு சொல்லவே இல்லை. சொல்லவே கிடையாது. நாட்டில் அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் எதனால தேவைன்றது மக்கள் உணரணும். உணரும் போதுதான் நம்ம வரதுல அர்த்தம் இருக்கு. மாரதாஸ் அப்படின்னு சொல்றாரு, இது உங்களுக்கு புரியுதா? அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அர்த்தத்தை மக்கள்கிட்ட உணர வைங்க. ஒரு இடத்துல அரசியல் மாற்றம்ன்றது வெற்றி பெறணும்னா அதற்கு முன்னாடி அதற்கு தேவையான வைப்ரேஷன், அதுக்கு தேவையான அதிர்வு இருக்கணும். அந்த அதிர்வை உருவாக்காம நம்ம வெறுமனே அரசியல் கட்சி ஆரம்பிச்சு மற்ற கட்சிகளுமே நடத்தது இல்லையா, அதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் ஒண்ணு முதல்வர் பதவியை நோக்கி நான் வரவே கிடையாது. இங்க ஒட்டுமொத்த சிஸ்டமும் கரையான் புற்றுமாலும் வச்சிருக்கலையா, இதை திருத்தி அமைக்கணும்னு நான் வரேன். என்ன நோக்கம் நிறைவேறணும்னா மக்களுக்கு அது உணரணும். நான் சொல்றது புரியுங்களா? அதுல என்ன சிக்கல் வருதுன்னா, அவர் அந்த பேட்டி சொன்னதுமே அந்த பேட்டில எந்தவித தவறான விஷயமும் கிடையாது. அவர் ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்வைக்கிறாரு, நல்லா கவனிங்க, ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்வைக்கிறாரு. உடனே அதுக்கு எதிரா வெறும் நெகட்டிவா எதிர்மறை சிந்தனையா பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் சொன்னதுல ஏதாவது ஒரு இடத்துல தவறு இருந்ததா? கிடையவே கிடையாது. ஆனா அது முடியாது, அது நடக்காது, அது பண்ணாது. இது என்ன சரி? மக்கள் மனசு எப்படி மாறிடுச்சுன்னா, ஒரு நல்ல விஷயம் நடக்காதுன்னு சொல்ற அளவுக்கு மாத்தி வச்சிருக்கான் பாரு, அதுவே தப்பு. நான் சொல்றேன், ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் ஒரு பெரிய மனுஷன் சொல்லும் போது அந்த நல்ல விஷயம் நடக்காதுன்னு சொல்ற அளவுக்கு அரசியல் இங்க புறையோடு போய் கிடக்குது. அதுதான் உண்மை. உங்களை எல்லா பேருமே அந்த கரப்ஷன் கூட கொண்டு வந்திருக்காங்க. அவருடைய காய்கறி வைக்கக்கூடிய நபர் ஒருத்தர் வந்தார். அவர் எங்களுக்கு 15 வருஷமா வந்துருக்காரு. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவருடைய பையன் வர ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்ப்பா உங்க அப்பா வரலன்னு கேட்டதுக்கு, எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் முடியல, அதனால நான் வரேன். அந்த பையன் 11வது படிக்கிற பையன், அதாவது 11வது 12வது படிக்கிற பையன், அவங்க அப்பா பிசினஸ் எடுக்கிறான். இந்த இடத்துல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அது அவங்க குடும்ப பிரச்சனை கிடையாது. அப்ப நான் கேட்டேன், தயவுசெய்து கவனிங்க, நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த பிரச்சனை உங்க எல்லாரும் சுத்தி நடக்கும். நான் கேட்டேன், தம்பி அமைப்பு சாரா தொழிலாளர் ஒரு நலவாரியம் இருக்குது, அதுல இந்த ஆட்டோ ஓட்டும் நபர், வாடகைக்கு டாக்ஸி ஓட்டுறவங்க, சலூன் கடை வச்சிருக்கவங்க, அதுக்கப்புறம் இந்த மளிகை ஜாம வியாபாரம் நடத்துறவங்க, இந்த மாதிரி வியாபாரிகள் ஆரம்பிச்சு சிறு தொழில் நடத்துறவங்க ஆரம்பிச்சு துப்புரவு தொழில தொட்டு எல்லா விதமான அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறப்பான சில திட்டங்கள் வச்சிருக்காங்க. அந்த திட்டத்தின் படி பார்த்தா உங்க அப்பா முடியலனா, உங்க அப்பாவுக்கு ஏதாவது முடியலனா, உங்க வீட்டுக்கு ஒரு 1.5 லட்சம் கிடைச்சிருக்கணும், புரிஞ்சுதா? அதுக்கடுத்து உங்க வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அந்த பெண் குழந்தைய படிப்பை அரசு எடுத்துருக்கணும். இந்த இடத்துல நீங்க எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அந்த குழந்தை தன்னுடைய அப்பா முடியாம போனதுக்கு அப்புறம் திரும்ப அந்த பிசினஸ்க்கு அந்த காய்கறி விற்பனை வியாபாரத்துக்கே வரானா, அவருடைய நிதி பிரச்சனைனால, அவங்க வீட்டில் அதுக்கு மேல நிதி ஆதாரம் இல்லாதனால, அந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்க வேண்டியதும் அந்த குழந்தையோட கல்வியை தாங்கி பிடிக்க வேண்டியது அரசோட கடமை, கரெக்டா இல்லையா? அரசோட கடமை அதான் இல்லையா? ஒரு காய்கறி விற்பவருடைய கடமையை அவர் உழைச்சிருக்காரு. 100% இந்த சமூகத்தில் உழைப்பை கொடுத்துருக்காரு. எதற்காக? தன்னோட தன்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், நல்ல வாழ்க்கை கிடைக்கின்றதுக்காக உழைக்கிறாரு. இது உங்களுக்கு புரியுதா? அதுக்காக நீங்க எல்லா பேருமே உழைக்கிறீங்க, சரியா இல்லையா? உங்களோட எல்லாரும் உழைப்பு எதுக்கு? உங்களை விட உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கின்றிருக்காரு. இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஏத்துக்கோங்க. ஆனா எந்த இடத்துல பிரச்சனை வருதுனா, நீங்க தடுமாறும் போது உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் தடுமாறும், கரெக்டா? அதுக்காக அரசு சில திட்டங்கள் உண்டு. அதை எடுத்துக்காட்டு சொல்றீங்களுங்க. இப்ப இந்த விஷயத்தை அப்படியே வச்சிருங்க. அந்த அமைப்பு சாரா தொழிலை சேர்ந்த இந்த மாதிரி வியாபாரிகள், இந்த மாதிரி சிறு தொழில் செய்யக்கூடிய நபர்கள், இவங்களுக்கு மாசம் ஒரு 8500 கொடுக்குறாரு கவர்மெண்ட். வச்சுக்கவே பென்ஷன் அமௌண்ட் ஏதோ ஒன்று கொடுக்குதுன்னா அந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியுமா? முடியாதா? முடியும்.
அதை கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு வசதி இருக்கா? இருக்கு. இங்கேயே வலியும் இருக்கு. ஆனா அந்த வலிய ஒட்டுமொத்தமா அடைச்சு நிக்கிற யாருன்னு கேட்டா இங்க இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள். அது எப்படி சொல்றீங்க? தயவு செய்து லாஸ்ட் எல்லாரும் கேட்டுக்கோங்க. என்னால மாற்றம் புரிஞ்சுக்க முடியும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், கோயம்புத்தூர்ல மொத்தம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூணா பிரிச்சிருக்காங்க. நார்த் சவுத், அதுக்கப்புறம் பொள்ளாச்சி, வடக்கு தெற்கு பொள்ளாச்சி, மூணா பிரிச்சிருப்பாங்க. அதை தாண்டி 295 வில்லேஜ் இருக்குது. வில்லேஜ் ரெவன்யூ ஆபீசர்ஸ் உண்டு. இதோட ஒட்டுமொத்த வருமானம் இருக்கல, கவனிச்சுங்க. இது ஒட்டுமொத்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து மட்டும் அந்த ஒவ்வொரு அலுவலகத்திலையும் ஒவ்வொரு நாளும் 10,000 குறைஞ்சதே மாவட்ட செயலாளருக்கு வந்தாலும் ஆளு கட்சி திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி, புரியுது உங்களுக்கு? இதன் மூலம் எவ்வளவு வருமானம் ஒரு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் பாக்கலாம் நினைக்கிறீங்க? ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் இவங்க ஆளு கட்சி யாரு வந்தாலும் சரி ஒவ்வொரு மாசமும் அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து மட்டும் வரது ஏற்கனவே 50-70 கோடி ரூபாய் 50-70 கோடி ரூபாய் கவனிக்க வேண்டிய விஷயம் ரெண்டையும் பேசுறா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மாவட்ட செயலாளருக்கு 250 கோடி போதுன்னு வச்சுக்கோங்க. 250 கோடி இந்த தொகுதியில் 3.5 லட்சம் பேர், 3,30,000 பேருக்கு நான் சொன்ன ஒரு காய்கறி கடைக்காரு, ஒரு காய்கறி வியாபாரி கஷ்டப்படாதுன்னு சொன்னீங்களா? அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மக்கள் 3.5 லட்சம் பேர் மக்களுக்கு மாசம் மாசம் 7,500 கொடுத்தா எவ்வளவு செலவாகும் கவர்மெண்ட் நினைக்கிறீங்க? மாசம் அதே 245 கோடி செலவாகும். புரியுதா? நான் சொல்றது புரியுதா? அந்த 250 கோடி யாருக்கு போச்சு? மாவட்ட செயலாளருக்கு போச்சு. அந்த 250 கோடி இவங்க என்ன செய்ய முடியும்? இந்த காய்கறி வியாபாரில இருந்து எல்லா விதமான மக்களுக்கும் பென்ஷன் கொடுக்க முடியும். நான் ஒரே ஒரு நலத்திட்ட விஷயம் தான் சொன்னேன். நான் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன். அதாவது தோட 58 வருஷம் கஷ்டப்படக்கூடிய ஏகப்பட்ட வியாபாரிகள் உண்டு. அது டீக்கடை நடத்தும் நபர்ல இருந்து எல்லா பேருமே கஷ்டப்படுறாங்க. இந்த அமைப்பு கெடுத்ததுனாலதான் அந்த காய்கறி கடைக்கார நபர்கள் அவரோட மகன் திரும்ப காய்கறிக்கு வந்தான். அவர் எதிர்காலம் நாசமா போச்சு. இது புரியுதா? இதான் ரஜினி அவர்கள் உணர்றாரு. இதான் மாத்துருமாறா? இதை மாத்துறதுக்காக நம்ம ஓடுறோம். அரசியல் கட்சியா வின் பண்ணி பதவியில் உட்கார தாண்டி அதோட நோக்கம் என்ன? அதோட நோக்கம் என்ன? அதுதான் சொல்றேன். அந்த நோக்கத்தை மக்கள் புரியணும். 250 கோடி அவனுக்கு போகும்போது அதை தடுத்து நிறுத்தி கஜானாக்கு வரும்போது உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும்? ஒவ்வொரு எளிய ஒரு பட்டியல சமூக சமூகத்தை ஆரம்பிச்சு ஒரு இஸ்லாமிய பெண் குழந்தைகள் வரைக்கும் எல்லா குழந்தைகளுடைய நலத்திட்டத்தையும் நம்மளால உருவாக்க முடியும். ஆனா அந்த ஒட்டுமொத்த வருமானத்தை நீங்க 5 வருஷம் உட்கார்ந்து முழுசா அடிச்சு அவன் வீட்டுக்கு அனுப்பியிருக்கான். இது புரியுதா? இந்த அமைப்பு தான் 58,000 நிர்வாகிகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான் சொன்னார். 58,000 நிர்வாகம் வச்சுக்க வேண்டியது எல்லா அதுலயும் கொள்ளையடிக்க வேண்டியது. கொள்ளை அடிச்சு சித்த பணத்துக்கு பெரிய பணத்துக்கு பிரிக்க வேண்டியது. பிரிச்சது போக அடிச்ச கொள்ளைய பிரிச்சு பங்கு பிரிச்சு தலைமை வர சாப்பிட வேண்டியது. இதுதான் இவங்க 5 வருஷம் வர்றதுக்கு காரணம். 350 கோடி போட்டு ஒருத்தர் பீகார் வந்து உட்கார வச்சிருக்க காரணம் என்ன? அதுதான் சொல்ற. புரிஞ்சுதா? நீ 350 கோடி போட்டு பீகார் வந்து ஒரு குழந்தை உட்கார சேர்க்கணும். இது இன்வெஸ்ட்மெண்ட். நாளைக்கு உங்களுக்கு தர சேர வேண்டிய அந்த பணத்தை தான் கொள்ளையடிக்க போறாங்க. அந்த கொள்ளையடிச்சா என்ன நடக்கணும் சொல்லணும்? இப்பவும் சொல்றேன், அந்த சிஸ்டத்தை திரும்ப சொல்றேன், அந்த சிஸ்டத்தை சரி பண்ணா இங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான பட்டியலின சமூக மக்கள் ஆரம்பிச்சு எல்லா விதமான மக்களுக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த அனைத்து நபர்களுக்குமே முறையான பென்ஷனை அவங்களுடைய வயதான காலத்தில் உருவாக்க முடியும். அது ஒண்ணு மட்டும் கிடையாது. இது மாதிரி ஏகப்பட்ட நலத்திட்ட விஷயங்கள் உண்டு. ரஜினிதேவர் சார் சொல்றாங்க,
மக்கள் நீங்களே வரணும் பேச்சு பாருங்க. அந்த ஆரோக்கியமான சிந்தனையை அங்கீகரிக்காம இங்கே மீடியா ஆரம்பிச்சு போற வரணும் கேள்வி பண்றாங்க. அது காரணம் அதை அங்கீகரிக்க மனசு உண்டு. எங்க ஒரு வெற்றி பெற்று மக்கள் விரிச்சு போறாங்க நினைக்கிறேன். இந்த மூலம் நடக்காது, இந்த மூலம் நடக்காது, இந்த மூலம் அது நடக்கவே நடக்காது. கடந்த 60 வருஷங்களா நீங்க எங்க எங்க எப்படி எப்படி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு கொள்ளையடிச்சீங்க ஒட்டுமொத்த டேட்டாவோட மக்களை சந்திக்கும். மக்களை சந்திக்கும் போது, மக்களை சந்திக்கும் போது ஒரு விழிப்பு வரும், அது ஒரு வைப்ரேஷன் வரும், அது அதிர்வா மாறும், அது ஒரு எழுச்சி உருவாகும். அதுக்கு முதல் உழைங்கன்றார் ரஜினி சார். இது புரியுதா? நிர்வாகிகள் ஆரம்பிச்சு ரஜினி அவர்கள் நல விரும்பி வாய்க்கலாம் நான் சொல்றேன். அவர் அதை தான் உங்கள்ட்ட போய் கேட்டார். மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க விஷயம் என்ன நடக்குன்னு அவங்க புரிஞ்சாகணும். அந்த அமைப்பு சரி சரி செஞ்சா என்ன நல்லது அந்த மக்களுக்கு நடக்குன்ற விஷயம் புரியணும். இந்த புரிய வைக்கிற கடமை யாரோடது? நம்மளோடது. ஆனால் எடுத்து என்ன சொல்லிட்டோம், இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுப்பானா, இதெல்லாம் பேச்சா, விஷயம் நல்லதா இல்லையா, விஷயம் சரியா இல்லையா, அது செய்யணுமா இல்லையா, செய்ய முடியாதுன்னு எவ்வளோ ஒரு தவறு. ஒரு பெரிய மனுஷன் 70 வயசில் இந்த விஷயத்தை செய்து உள்ள வராருனா அவருடைய வழியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த எண்ணம் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்களே தவறான. அவரோட இருக்காரு, அவர் அதான் சொல்றாரு. இந்த வைப்ரேஷனை உருவாக்கி ஆகணும், இதை மக்கள்கிட்ட சொல்லி புரிய வச்சு ஆகணும். இதை புரிய வச்சாதான் நம்ம ஆளை ஒரு ஆரோக்கியமான மாற்று அரசியல் மாற்று ஆட்சியை கொடுக்க முடியும். இல்லைனா கட்சி மாறும், கொடி மாறும், வேட்டி மாறும், ஆனால் அந்த அவலம் மாற போறது கிடையாது. நான் சொல்ற புரியுங்களா? அந்த அவலம் மாற போறது கிடையாது. முதலாவது இந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது நான் ஏதோ காய்கறி வியாபாரிக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த விதமாக ஏறக்குறைய 86% மக்கள் பாட்டாளி மக்கள் தான். தன்னுடைய தினந்தோறும் கூலி வேலை பார்த்து தன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம் ஒண்ணு தன்னை விட ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுன்னு ஓடுற ஒவ்வொரு பெற்றோருக்குமான வார்த்தை. அந்த பெற்றோர வழியை புரிஞ்சிருக்காரு, உங்களுடைய குழந்தையோட எதிர்காலத்தை அவர் புரிஞ்சிருக்காரு, உங்களுடைய வழியை உணர்ந்திருக்காரு. அந்த வழிக்கு என்ன நிவாரணம் அவருக்கு தெரியும், அந்த நிவாரணத்தை நீங்க உணரணும் நினைக்கிறாரு. இது புரிஞ்சா? இதை உணர்கின்ற இதத்தான் உணர்கின்றோம். ஸோ முதல் அமைப்பு ரீதியா இவர் விரும்பலை. நீங்க 58 போஸ்ட் உருவாக்குவாங்க, எல்லா பக்கத்தும் கூட்டமாக கொள்ளையடிக்கிறது, அடிச்ச கொள்ளையை பங்கு பிரிக்கிறது. இதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு நான் கட்சிக்கு வரவே இல்லை. முதல் எண்ணம் அவர் வரவே இல்லையா? நான் சொல்றேன், 100% அரசியல் கட்சி ஆரம்பிப்பது உறுதி. அதற்கு முன்னே இங்க எதனால தோல்வி அடைஞ்சோம், இந்த ரெண்டு பெரிய கட்சிகளை எப்படி எதிர்கொள்ளும் இல்லையா, அதுல அரசியல் வியூகம் ஒன்னு இருக்கு கேட்டா இல்லையா. அந்த அரசியல் வியூகத்தை பொறுத்த வரைக்கும் வெகுஜன மக்களுக்கு புரியாம இருக்கலாம். நான் சொல்றேன், நானே குழம்பி போய் நேற்று முன்னாடி பார்த்துட்டு வந்தேன். சரியா? முன்னாடி அவர் பேசி முடிச்சு எனக்கு ஒரு குழப்பம், எனக்கு பெரிய பெரிய லெவலில் படிக்கிறது இல்லையோ டேட்டா படிக்கல குழப்பம் கிடையாது, ஆனால் எனக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. நான் பார்த்து அவங்க பார்த்துட்டு வரேன், பார்த்துட்டு வெளியே வந்திருக்க. நான் சொல்றேன், அவர் 100% சரியா போறாரு. அவர் 100% இந்த ரெண்டு திராவிட கட்சி எப்படி ஹேண்டில் பண்ணும் அவருக்கு தெரியுது, அதுதான் உண்மை. இங்க அரசியல் செய்யறாரு அவரு, நீ அதை புரிஞ்சுக்கோங்க. அவர் நல்ல அரசு கொடுக்கணும், அதுக்கு மேல அரசியலும் பண்ணணும். கேட்டா இல்லையா? ஏத்துக்கிறீங்களா? அப்ப உணருங்க, அவர் செய்யற அரசியல் 100% வெற்றி பெறும். அவர் சொன்னதை மட்டும் செய்யுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க எதிர்பார்ப்பு இருக்கலையா, ஒரு உச்சகட்ட எதிர்பார்ப்பு, அதாவது மக்கள் வைப்ரேஷன் வந்துருச்சு, மாற்றத்தை விரும்புறாங்க, ரெண்டு கட்சியை வீழ்த்து நினைக்கிறாங்க. ஒட்டுமொத்தம் இந்த தமிழகமே அதை நினைக்கும் போது ஒரு எதிர்கட்சி, அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு வலுவான நபர் தேவை. இது எல்லாரும் நீங்க ஏத்துக்கிறீங்க கேட்டா இல்லையா? அதனால நீங்க சொல்றீங்க ரஜினி சார் வந்தாதான் முடியும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒட்டுமொத்த விஷயம் முடியும் போது உங்ககிட்ட கேக்குறேன், இந்த ஒட்டுமொத்த விஷயமும் நல்ல விதமா ஏறி வரும்போது அந்த ஒன்னே ஒண்ணு செஞ்சா இந்த தமிழகத்துல நல்லது நடந்துரும்னா அது செய்யாமையா போவாரு சொல்லுங்க? செய்யாமையா போவாரு? அந்த தெளிவா நான் இருக்கேன், நீங்க இப்ப இருக்கீங்களா? இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதுல இந்த ரெண்டு கட்சி இருக்கு இல்லையா,
இந்த ரெண்டு கட்சியையும் அரசியல் மேடையில் அரசியல் களத்தில் எதிர்கொள்றதுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் தேவை. இவங்க 200-350 கோடி இல்லை 1500 கோடியை போட்டு வந்து ஒருத்தர் இறக்குனாலும் அவனுக்கு மேல இவர் காட்டுவார். நான் சொல்றேன், இவர் அதுக்கு மேல காட்டக்கூடிய ஆளு. நான் சொல்றேன், நீங்க நம்புங்க. அவர் போற பாதை தனி பாதையா போயிருக்காரு, ரூட்டு கிளியரா போயிருக்காரு. நீங்க இப்ப ஒரு சின்ன எடுத்துக்காரு சொல்றேன், அவர் வரமாட்டேன் இல்ல பதவி மேல ஆசை இல்லை சொன்னாரா இல்லையா? நானே அடுத்த முதலே ஒருத்தர் தெரியுறான், நானே தான் அடுத்த முதலே ஒருத்தர் தெரியா கேட்டாலயா? நான் தான் அடுத்த முதலே ஒருத்தர், நானே தான் அடுத்த முதல் இன்னொருத்தர் கேட்டா? இவரை பத்தி மக்கள் பேசல, எனக்கு முதலமைச்சர் பேச வேணாம்ப்பா, அவரை பத்தி பேசிக்கிட்டாங்க கேட்டா? இது புரியுதா? இப்ப யார் சென்ட்ரலா நிக்கிறா? மத்தவங்க புகழ் மறைஞ்சிருச்சு, இந்த ஒரு ஆள் தான் நிக்கிறாரு கேட்டா? இப்பயே அவர் அட்வான்ஸ் மூலம் இருக்காரு கேட்டா? முன்னோக்கி போயிட்டு இருக்காரு. இப்ப இந்த பிரசாந்துக்கு சொல்ல ஒரு இறக்கிருக்காங்க 350 கோடி போட்டு, அந்த ஆளுக்கு என்ன வேலைனா பெரிய புத்திசாலம் கிடையாது. நீங்க அரசியல் கட்சியா வந்தீங்கன்னா உங்க பேரை கெடுக்கிறதுக்கு வேலைப்ப, உங்க பேரை கெடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ. டிஎம்கே ஆட்சிக்கு வரணும்னா டிஎம்கே எதுவும் யார் இருக்கா? அவங்க பேரை கெடுப்போம். இது மட்டும்தான் பிரசாந்த் கிஷோர் 350 கோடி பத்தி வேலை பார்க்கறாரு சொல்ற புரிஞ்சுதா? இப்ப எதுவும் யார் இருக்கா? அதுதான் பிரச்சனை. எதிரிக்கு பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலை நிற்கிறாரு கரெக்டா? நீங்க இவர் இப்படியே கொண்டு போய் இந்த ஒட்டுமொத்த களத்துல இவங்க எப்பயுமே இன்னும் இறக்கி ஒரு மட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அலையை உருவாக்குவார். அந்த அலையை எப்படி உருவாக்குறது? அதுதான் இப்ப விஷயம். மக்கள் மக்கள் நமக்கு புரிஞ்சிருச்சு இப்ப விஷயம், வெரி குட். அந்த அலையை எப்படி உருவாக்குறது? நாம தான் உழைக்கணும், நாம தான் உழைச்சி கொண்டு போகணும். அப்ப நீங்க கேட்பீங்க, மாரிதாஸ் நீ ஒரு 15 லட்சம் பேரை கொண்டு சேர்க்கிற, சரி இன்னும் சில பேர் இருக்காங்க பேர் சொல்ல வரும்ல, அவங்களுக்கு உழைக்கிறாங்க மறைமுகமான வச்சுங்க, உழைச்சி கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்போ அந்த அலை வந்து ஓரளவுக்கு அந்த அவர் ஒரு தீய கொளுத்து போட்டிருக்காரு, அது பரவுது. ஓகே, அது காட்டு தீயா மாறணுமே கேட்டா? உங்க எண்ணம் அது எப்போ மாறும்? எப்போ மாறும்? அவரே அது காட்டு தீயா மாத்துவார். நான் சொல்றேன், அவரே அதை காட்டு தீயா மாத்துவார். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, இன்னும் சில நாட்கள் அந்த வேலையை ஆரம்பிப்பார் நம்புங்க. எதிர்கட்சிக்கு இதுமோ சொல்றேன், எதிர்கட்சிக்கு இதுமோ சொல்றேன், நீங்க என்ன வேணாலும் கூச்சல் போட்டுக்கோங்க, ஆனா களம் எங்களோட, களம் எங்களோட. ஆனா நீங்க எல்லா வெயிட்டையும் அந்த மனிதர் மேல வச்சீங்கன்னா அப்ப நீங்க என்ன வேலை? நான் கேட்பேன், நீங்க என்ன பண்ண போறீங்க? சீமாண்டி விஜய் சண்டை போட போறீங்களா? சண்டை போடக்கூடாது, உங்க வேலை அது கிடையாது. அவர் என்ன விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க சொன்னாலும் அதை சேர்க்கணும். தினம் தோறும் 10 பேட்டையா சேர்த்தீங்களா? நீங்க அந்த கடமையை ஒழுங்கா பண்ணீங்களா? அதை யோசிங்க. அவர் தூக்க போற வெயிட் சும்மா கிடையாது, உங்களுக்கே தெரியும். மீடியா பவர் இருக்குது, பண பலம் இருக்குது, அமைப்பு பலம் இருக்குது, எல்லா விதமான ஜாதி சங்கங்களுடைய இவருக்கு தொடர்பு உண்டு. இவ்வளவு வலுவா இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிய ஒரு சிங்கிள் தனி மனுஷன் எதிர்கொள்றதுக்கு பிரச்சனையே இல்லாம இருக்காரு. நீ நம்புங்க, அவர் தைரியமா எந்த பிரச்சனையும் இல்லாம கூல எதிர்கொள்ள தயார். ஆனா அவர் சொன்ன வேலையை ஒழுங்கா கேட்டு வேலை பார்க்கலன்னா நம்ம தப்பு. நம்ம சும்மா ஏதோ கோஷம் போட்டுட்டே தெரியும் கேட்டா? நான் அந்த வேலையை பார்க்க விரும்பல. நான் 100% களத்திலையும் 100% மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை நான் பாக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவர் சொன்ன விஷயம் சரி நம்புறேன், அவரால் வெற்றி பெற முடியும், அவரால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் நான் நம்புறேன். நீங்க என்ன முடிவு வச்சு நீ முடிவு பண்ணிக்கோங்க. நீ கேட்கிற கேள்விக்கு நான் சொல்றேன், மறைமுகமா அவர் வரலன்னு சொல்லவே கிடையாது. நீங்க லாஸ்டா இதுதான் முடிவு, நீங்க வந்தா எல்லாத்தையும் முடிக்க முடியும்னா அதுக்கு அவர் மறுப்பு தெரிவிக்க போறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என் தனிப்பட்ட கருத்தா, நான் சொல்ல புரிஞ்சுங்க, ஒரு தனிப்பட்ட கருத்தா சொல்றேன், அவர் மறுப்பு தெரிவிக்க போறது கிடையாது. இங்க அவர் சொல்ற வருத்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் முதல்வர், அவர் முதல்வர், போறே வரலாம் முதலமைச்சர் கேட்டா? 2% 1% வாங்கலாம் முதலமைச்சர். நான் தான் அடுத்த முதலமைச்சர், அதை பண்ணி இதை பண்ணி தெரியுதா இல்லையா? நரம்பு புடிக்க கத்திட்டு இருக்கான். நான் சொல்றேன் புரியுதா? ஒவ்வொரு கூலி தொழிலாளர் நினைக்கக்கூடிய அதை தான் உங்க முன்னாடி வச்சாரு. அதை புரியாம
ரெண்டு நாள் அந்த பத்திரிகையாளர்கள், நான் எந்த மீடியா பக்கம் போக மாட்டேன், ஏன்னா இந்த பத்திரிகையாளர்கள் ஆல்ரெடி விலை போனவர்கள். இவங்க எல்லா பேருமே பெய்டு தான், காசு கொடுத்து தான் பேசுறான், எல்லா பேரும் ஒன் சைடு தான் பேசுவான். நீங்க பேசுனாலும் குறை சொல்லுவான், பேசுறதுனாலும் குறை சொல்லுவான். நான் சொல்றேன், இவங்களை நம்பிக்கிறேன், இவங்களை நம்பினா ஒரு பிரயோஜனம் கிடையாது. இவங்க நம்பினா நீங்க பெரிய பயப்பட தேவையில்லை. நீங்க களத்தில் வேலை பார்க்கும் போது இவ்வளவு பெரிய ஆள் இருக்கும் போது இவரை சுத்தி இருக்கக்கூடிய எதிரிகள் இருக்கு இல்லையா, நல்லது செய்ய நினைக்கக்கூடிய இந்த மனுஷங்க எதிர்த்து நிற்கக்கூடிய எதிரிகள் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பெரிய கூட்டம் உங்களுக்கு தெரியும். கேட்டா இந்த எல்லா கூட்டத்தையும் இப்ப ஒரு நொந்து போன நிலைமைக்கு மாத்திருக்காரு, சரியா? இப்ப எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்கான், இதான் உண்மை. இவர் தன்னையும் தூங்க விட மாட்டாரு, அடுத்தவனும் தூங்க விட மாட்டாரு, அப்படி புலம்புறானா இல்லையா? அந்த புலம்ப வச்சது நீங்க எடுத்து, நீங்க இந்திய வரலாறு எதாவது எடுத்து பாத்துக்கோங்க, இந்திய வரலாறு முழுமையா எடுத்துக்கோங்க, அதுல அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு வேணா எடுத்துக்கோங்க, அரசியல் கட்சியா வர்றதுக்கு முன்னிடையே எதிராக இருக்கக்கூடிய அனைத்து நபரையும் புலம்ப விட்ட ஒரே மனுஷன் ரஜினி தான். சரியான சரிதான அந்த விஷயத்துல நீங்க அரசியல் விஷயத்துல நீங்க நான் இல்லை யாருமே நீங்க நினைக்கிற யாருமே அவருக்கு பாடம் நடத்த தேவையில்லை, ஆலோசனை கொடுக்க தேவையும் கிடையாது. இதுதான் உண்மை. அவர் வேணும் நாலு பேருக்கு கூட்டு சொல்லுவார, தவிர்த்து நம்ம சொன்னா கேட்டுப்பாரு. ஆனா அது போல நடக்கிற ஆளுலாம் கிடையவே கிடையாது. எது சரியோ அது அவர் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டார். எந்தெந்த நேரங்களை எப்படி மூவ் பண்ணி சரியா அடிக்கின்றது அவருக்கு தெரியுது. அவர் அதன்படியே தான் போறாரு. யாரும் அவருக்கு அரசியல் ஆலோசனை கொடுக்கறத நிறுத்திட்டு நாம அவர் என்ன சொல்றோ செய்யறதுக்கான வழிகளை பார்க்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப தேவை. இந்த இடத்துல இன்னும் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் சொல்லிட்டு கேள்வி பதில் செஷனுக்கு போறேன். நல்லா புரிஞ்சுக்கோ, நீங்க என்ன விதமான கேள்விகள் வேணாலும் கேட்கலாம், அதுக்கு 100% பதில் தர தயார். ஏன்னா மக்கள் மத்தியில் அவங்க எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவர் என்ன முடிவுக்கு வந்துட்டாருன்னா, மக்கள் என்ன விதமான அரசியல் நம்ம எதிர்பார்க்கின்றத நம்மளே சொல்லிடணும். முன்கூட்டிய மக்கள்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நகர்றது நாகரிகம் கிடையாது. மக்கள் எழுப்புற எந்த விதமான கேள்விக்கும் பதில் சொல்ல தயாராக இருந்துக்கோங்க. நம்ம செய்யற 100% நாகரிகமான நேர்மையான அரசியல்னா மக்கள்கிட்ட நமக்கு பயம் தேவையில்லை, ட்ரிக் தேவையில்லை, சூனியம் தேவையில்லை, பதில் சொல்ல முடியும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் எடுத்து படிச்சு ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்றாரு. ஆனால் நாங்கள் ரெடி, யாரையும் எதிர்கொள்றதுக்கு அவர் முதல்வராக வந்து உட்கார வைக்கிறதுக்கு. சரியா? இப்ப இன்னும் ஒரே எடுத்துக்காட்டு பாட்டு நான் உள்ள போயிடுறேன். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு உள்ள போறேன். இது உண்மையான எடுத்துக்காட்டு, என் லைஃப்ல நான் பார்த்தது. முகமது அலின்னு ஒரு பையன், அவன் என்னுடைய சமகாலத்து பையன் வச்சுக்கோங்க. அந்த பையன் வந்து ஒரு கொஞ்சம் அப்னார்மான பையன், கிளாஸ்ல அந்த அளவுக்கு அந்த என்ன சொல்ல கற்றுக்கிற தன்மையில் கொஞ்சம் குறைவாக இருக்கிற பையன். அந்த பையன் கவர்மெண்ட் ஸ்கூலில், அந்த பையன் பாடி பண்ணி நிறுத்திட்டு அவங்க அப்பா ஒரு சாயா என்ன சொல்ல டீ ஆத்திர ரொம்பன்னு வச்சுக்கோமே, அவரோட சேர்ந்து வேலை பார்க்க போயிட்டான். இது நடந்துச்சு. என் அப்பா சொன்னார், இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் எல்லாம் உங்கள் குழந்தைய படிக்க வைக்கணும். கேட்டால் இல்லையா, உங்கள் பள்ளிக்கூடத்தில் பெற்றோர் ஆசிரியர் கழகம்னு ஒன்று இருக்குது. அந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தோட வேலை என்னென்னா, ஒவ்வொரு குழந்தையும் என்ன செய்யுது, அது ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணுறது, அந்த குழந்தை ஏன் படிப்பு நிப்பட்டுச்சு, எதனால் அதன் காரணம் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தையும் மீது கவனம் செலுத்துறதுக்காக பெற்றோர் ஆசிரியர் கழகம்னு ஒன்று இருக்கு. அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டார் எங்கள் அப்பா. அப்போ தான் தெரிஞ்சது, அதை ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த டைமில் டிஎம்கே பீரியடு, அப்போ சொன்னார் அதனுடைய தலைவராக இருக்கிறத டிஎம்கே தலைவர், அதாவது திமுக ஒரு அமைப்பு சில இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். அதனுடைய சேவராக இருக்கிறவர் யார், ஹச்எம், அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர். ரெண்டு பேரும் உட்காந்துக்கிற வேண்டியது, அந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் இருக்கையா அதை வர ஃபண்டெல்லாம் வாங்கி தின்ன வேண்டியது. அதனால தான் அந்த சையத் அலி, அதாவது முகமது சையத் அலி, படிப்பு நிறுத்தினா சொல்றேன், அந்த குழந்தையுடைய படிப்பு காப்பாற்றிருக்க முடியும், அந்த குழந்தைக்கு சரியான வழிகளை உருவாக்கிருக்க முடியும். அது ஏன் உருவாக போச்சுன்னா, இந்த அமைப்புகளை ஒட்டு மொத்தமாக நீங்க புரிஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு எந்த விதத்தில் மக்கள் மீது எந்த அக்கறையும் கிடையாது, அந்த முகமது சையத் மீது அக்கறை கிடையாது, இவங்களுக்கு முழுக்க முழுக்க கொள்ளை அடிக்கணும். அதனால அந்த அமைப்பு கெட்டு போச்சு. அந்த அமைப்பு கெட்டு போறதா, அந்த முகமது சையத் மட்டும் கிடையாது, முகமது சையத் அலி மட்டும் கிடையாது, அது மாதிரி 1008 பிள்ளைகள் அந்தந்த ஏரியால கஷ்டப்பட்டிருக்கும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு மூலம் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட பிள்ளைகள் அதனால படிப்பு நிப்பாடி இருக்க முடியும். இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் ஒழுங்காக வேலை பார்த்துருந்தானா அந்த பிள்ளைய போயிருக்காரு. இன்னைக்கு அந்த குழந்தையோட எதிர்காலம் யோசிச்சு பாருங்க, திரும்ப அதே வர. ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தை என்ன நினைக்கிறீங்க, ஒவ்வொரு குழந்தையோட எதிர்காலம், உங்களுடைய குழந்தையோட எதிர்காலம் நல்லா அமையணும். அதை அமைக்க கொடுக்க வேண்டிய பள்ளிக்கூடத்தில் இவ்வளோ பெரிய முறைக்காக நடக்குது, அது உங்களுக்கு தெரியுதா?
அதை நீங்க உணர்றீங்களா? ஃபர்ஸ்டே அப்ப அந்த அமைப்பு திருத்தணும்னா, அந்த அமைப்பு முழுமதா திருத்தணும்னா, அவர் சொல்றதால கரெக்டே, ரஜினி சொல்றதால கரெக்டே, அதை உங்களுக்கு புரியல, அது ஏன் உங்களுக்கு புரியல கேக்குறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிச்சு வருவாய்த்துறை மட்டும் கிடையாது, இந்த ஒட்டுமொத்த அரசியல் கட்டமைப்பு, ஆட்சி கட்டமைப்பு இருக்கு, இந்த ஆட்சி கட்டமைப்பு ஒட்டுமொத்தம் இவங்க வேலை. 58 பேர் உள்ள உட்கார வேண்டியது, 5 லட்சம் கோடி கொள்ளடிக்க வேண்டியது, அடிச்ச கொள்ளையில பங்கு பிடிக்க வேண்டியது. இதுதான் ரெண்டு கட்சியும், கட்சிகள் மாறலாம், ரெண்டு கட்சிக்கு வேட்டி மாறலாம், தலைமை மாறலாம், ஆனா ரெண்டு பேரும் செய்யறது ஒண்ணுதான், கொள்ளையடிக்கிறது. இதை நிறுத்தணும்னு நினைக்கிற ரஜினி அவருடைய எண்ணம் தவறா சரியா எனக்கு புரியவே இல்லை. அவரை முடிவு வச்சா அதெல்லாம் முடியாதுப்பா, அதெல்லாம் நடக்காதப்பா. ஒரு 4 பேர் பெரிய அறிவாளிக்கு நடத்தணும், நாம அந்த அறிவாளி நடத்தணும், நாம நடத்தணும், இது புரியுதா? நாம நடத்தணும், அதுக்கு தயாராக, அதுக்கான தேவையான ஏற்பாடுகளை பண்ணுங்க. நீங்க தினம் 10 பேர் பேசினா கூட அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். இந்த மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மக்கள் கொஞ்சம் அந்த மேலமதன் இருக்கக்கூடிய மக்கள், கொஞ்சம் விட்டு கொடுக்குற மக்கள், பிரச்சனை வச்சா அதை அனுசரிக்கிற மக்கள். ஆனா அனுசரிச்சு ஒரு மாதிரி குடிஞ்சு குடிஞ்சு படுத்துட்டாங்க மக்கள், இது சிக்கலாயிருச்சு. அரசியல் தான் இப்படிதான் இருக்கணும்னு மக்களை பேச வச்சுதான் பாரு, அங்கேதான் நம்ம தோல்வியை தருவோம். ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குற நாம அவர் பேச வைக்க கூடாது, அந்த மாற்றத்தை பேச வைக்கணும். அதை நீங்க இனிஷியல் ஆரம்பத்திலே தோல்வி நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க தான் தவறான நபர், ரஜினி அவர்கள் கிடையாது. நான் சொல்றேன், ரஜினி அவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த சிந்தனை இருக்கலையா, இது தவறுன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு நபரும் தவறான மனிதர், ரஜினி கிடையாது, அவரோட நோக்கம் கிடையாது. நான் இப்போ சொல்றேன்னு கேட்டுங்க, அந்த விதமாக போகும்போது அவர் வெற்றி பாதையை நோக்கி தான் நகர்றாரு. அரசியலை பற்றி திரும்ப சொல்றேன், அரசியலை பற்றி அவருக்கு தயவு செய்து பாடம் நடத்த வேணாம், தயவு செய்து பாடம் நடத்த வேணாம். நம்புங்க, இன்னும் சில மாதங்களுக்கு அப்புறம் மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்குவார். சின்னதாக எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன், அவர் நேரடியாக அவங்களை சந்திப்பார், போதுமா? அந்த சந்திப்பு சாதாரண சந்திப்பாக இருக்காது, புரியுதுங்களா? கவலைப்படாதீங்க, சந்திக்கும் போது நாம அந்த வேலையில் முடிச்சிருந்தோம்னா அவர் வரும்போது அதை சுனாமியாக மாற்றுவார். அந்த சுனாமியில உச்சத்தில், அந்த சுனாமியில உச்சம் இருக்கு, அதையும் தொடுவோம் நம்ம. அதனால இன்னிலேருந்து களப்பணிகளை வேலை பார்க்கணும்னு நினைங்க. நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன், இந்த அமைப்பில் இருக்கிறேன், அதில் இருக்கேன், அது முன்னேற போகிறேன், இது முன்னேற போகிறேன், இங்கே வெற்றி பெற்றாகணும். அவருடைய ஆன்மீக அரசியல்ன்ற அந்த தூய்மையான அரசியல் வெற்றி பெற்றாகணும். அதுதான் இந்த மக்கள், இந்த நாட்டுடைய விடிவு காலம்ன்றது. இந்த நாட்டுடைய விடிவு காலம் அங்கேருந்து ஆரம்பிக்குது. அதற்கு நாம சரியான காலத்தில் இருக்கோம், இன்னைக்கு விட்டா என்றைக்குமே கிடையாது. நான் சொல்ல புரிஞ்சுதா? இந்த மாதிரி மனிதரை இன்னைக்கு விட்டா நீ எந்தைக்காவது பார்க்க முடியாது. அரசியலை வெற்றி பெறணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அரசியலை வெற்றி பெறணும்னா அப்துல் கலாமே வந்தால் இங்கே வெற்றி பெற முடியாது. ஏன்? வெகுஜன மக்கள்ல ஒரு ஈர்ப்பு இருக்கணும், அந்த ஈர்ப்பு அந்த மனுஷன் இருக்கு. இன்னைக்கு அவர் பேசினா, ஏழு ஒரு மக்களுக்கு காது கொடுத்து கேட்பாங்க, மற்ற ரெண்டு நான் முதல்வர் எதையும் கொடுத்தாலும் கேட்க மாட்டாங்க. அந்த மனுஷன் சொன்னா கேட்பாங்க, அது உண்மையா இல்லையா? அவ்வளோ பவர் உள்ள மனுஷன் அந்த பவரை பயன்படுத்தி தான் கொள்ளடிக்க கூடாதுன்ற ஒரு நேர்மைக்கு வராரு. தன்னால் யாரும் கொள்ளடிக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கூடாது நினைக்கிறார், இது புரியுதா? நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறார். அவரால் மட்டும்தான் இந்த மாற்றத்தை கொடுக்க முடியும். இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே இல்லை. ஸோ அரசியல் மாற்றமும் உருவாக்குறோம், ஆட்சியையும் மாற்றி அமைக்கிறோம். ரெண்டு திராவிட கட்சியும் ஒட்டு மொத்தமாக தோண்டி புதைக்கிறோம். என்னை கேட்டேன்